Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த அம்மாவை காணுமே. தாய் வந்துட்டா, ஈசனுக்கு அபிஷேகம் பண்ண நேரமாச்சு, இன்னும் உன்னை காணுமேன்னு நினைச்சேன். நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு வந்துட்ட. சாமி, சாக கடந்த என்னை காப்பாத்தினது இந்த ஈசனும் நீங்களும் தான். என் உயிரை காப்பாத்தின இந்த ஈசனுக்கு அபிஷேகம் பண்ண நான் தாமதம் பண்ணுவேனா? சரிம்மா, ஈசனுக்கு உங்க ஐயாலே அபிஷேகம் பண்ணுமா. சரிங்க சாமி. சமயத்தில் உள்ளது நீர் வாய்மை பங்கம் திருவாயிரு சாத்தி. சொல்லுங்க சாமி. நீ இனிமே இந்த காட்டில் இருக்க வேண்டாமா, நீ உன் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சாமி, என்ன சொல்றீங்க? உங்களால உயிர் பொழைச்சேன்னா நான் என் ஊருக்கு போறேன், என் பொண்ணை பார்க்கணும்னு சொன்னப்போ நீங்க வேண்டாம், ஊருக்கு போய் உன் பொண்ணை பார்க்கறதுக்கான சரியான தருணம் இது இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே என்ன ஊருக்கு போக சொல்றீங்க? நீ உயிர் பிழைச்சி ஊருக்கு போறேன்னு கேட்டப்போ இந்த ஈசன் உன்னை போக வேண்டான்னு சொல்ல சொன்னான். இப்போ அதே ஈசன் உன்னை போக சொல்றான். ஈசனோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி நாம புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பெரிய அர்த்தமெல்லாம் இருக்கு தாயி. உனக்கான வேலை உன் ஊர்ல இருக்கு. இப்போ உன் பொண்ணுக்காக நீ செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கு. இப்போ உன் பொண்ணு பக்கத்துல நீ இருக்கணும். அதனால தான் ஈசன் உன் பொண்ணு பக்கத்துல உன்னை போக சொல்றான். சித்தர் வாக்கு சிவன் வாக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன் சாமி. அந்த பக்கம் போய் பாரு. ஒரு முறை போதுமா? சரி சரி, இந்த காரை வேற ஒரு அண்ணன் தானே நிறுத்திட்டு கோயிலுக்குள்ள போனாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கார்கிட்ட என்ன பண்றாங்க? சீக்கிரம் திரோடா. டேய், ஏதோ ஒரு பொண்ணு வராடா. டேய், அந்த பொண்ணு நம்ம பத்தண்டா வருது, உசராரு. அண்ணா சொல்லமா, இந்த கார் ஓனர் கோயிலுக்குள்ள இருக்காரு, நீங்க இந்த கார் கிட்ட என்னென்ன பண்றீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணலையே.
அப்புறம் ஏன் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே நிக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோயிலுக்கு வரேன்னு சொன்னாரு, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். டேய், நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு நம்ம மேல டவுட் வரல. அது இருக்கட்டும், நீ சீக்கிரம் திறக்க பாரு, நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உன்னால மட்டும் எப்படி கண்ணு காணாம இருக்க முடியுது? மேடி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நான் உடைஞ்சு போயிட்டேன் தெரியுமா? அவர் மனசு வலிச்சு எப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. மேடி அப்படி என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டாரு? எல்லாரும் தன்னை ஒரு ஆளா தலை நிமிந்து பாக்கணும்னு மேடி நினைச்சாரு, அது ஒரு தப்பா? அதுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து இப்படி காயப்படுத்துறாங்களே. டேய், அந்த பக்கம் பாரு, யாராவது வராங்களானு அந்த பக்கம் போய் பாரா. இங்க பாரு தாயி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மேடி ஆசைப்பட்ட மாதிரி அவர் எடுத்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிக்கணும். மேடி ஜெயிக்கணும். மேடிய தப்பா பேசின எல்லாரும் மேடிய புகழ்ந்து பேசணும். மேடி இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுக்கு நீதான் தாயே மேடிக்கு துணையா இருக்கணும். அண்ணா, அண்ணா, என்னம்மா? யாரோ ரெண்டு பேர் உங்க கார் கிட்ட நின்னு என்னமோ பண்றாங்க அண்ணா. உங்க கார் கதவை உடைக்க முயற்சி பண்ற மாதிரி தெரிஞ்சது. என்னமா சொல்ற? ஆமா அண்ணா, நான் தூரத்துல இருந்து பார்க்கும் போது ரெண்டு பேரும் உங்க கார் கண்ணாடி உடைக்க பார்த்த மாதிரி தெரிஞ்சது. நான் கிட்ட போய் என்னன்னு கேட்டா அவங்க ஒண்ணு இல்லைன்னு பொய் சொல்றாங்க. ஐயோ, கார்ல மாம் கொடுத்த 50 லாக்ஸ் இருக்கே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.